நண்பர்களே, டிஎன்பிஎல் போட்டிகள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்து போயிட்டுருக்கு. திருநெல்வேலியில் வந்து கோவை மற்றும் மதுரை இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையான போட்டி வந்து நடந்துச்சு. அந்த போட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சது யார் அப்படின்னா இந்தியனுடைய முன்னாள் கேப்டன் தல தோனி வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதற்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலிக்கு வந்த தோனி வந்து அங்கேருந்து ஒரு பிரைவேட் அருவிக்கு போயிட்டு சூப்பராக வந்து ஒரு குளியலும் போட்டிருக்காரு. தோனி அங்கே பார்த்தோம்னா சுற்றுலா பயணிகள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. குளியெல்லாம் முடிச்சுட்டு தான் தோனி வந்து போட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா தோனிக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் மேலே அதிகமான அன்பு இருக்கு. அதே மாதிரி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா தமிழகம் அப்படிங்கிறது என்னுடைய ரெண்டாவது மாநிலம் அப்படின்னு வந்து தோனி வந்து பல பேட்டிகளில் வந்து தெரிவிச்சிருக்காரு. அதோட மட்டும் இல்லாமல் தமிழ் மக்களுக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்காக தோனி வந்து ஒரு சூப்பரான விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. தோனி வந்து ஐபிஎல் போட்டியை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒவ்வொரு வருஷம் ஐபிஎல் போட்டி நடக்கும் போதும் ஒரு சில தமிழ் வார்த்தைகள் வந்து நான் வந்து கற்றுக்குவேன், ரசிகர்களுக்காக வந்து பேசியும் இருக்கேன். இருந்தாலுமே வந்து அந்த சீசன் முடிகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை வந்து எனக்கு மறந்து போயிடும். அடுத்த சீசனுக்குள்ளே வந்து ஓரளவுக்கு வந்து தமிழ் பேசுறதுக்காவது நான் வந்து கற்றுக்கிறேன், சிஎஸ்கே ரசிகர்களுக்காக கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்னு தோனி வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயம் வந்து தோனியோட ரசிகர்களுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கும் பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. தோனி வந்து தமிழில் பேசி அசத்தினார் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். தோனி எந்த மாதிரி வந்து தமிழில் பேசுகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல சூப்பரான ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.